ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் அகோடா ஃபோர்ட் போயிட்டுருக்கோம். இங்கே ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்குது. நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து அகோடா ஃபோர்ட் கிட்டத்தட்ட 50+ கிலோமீட்டர்ஸ் வரும். பெனாலிம் பீச் கோவாவோட ஸ்டார்டிங். மெஜாரிட்டி ஆஃப் ஃபாரினர்ஸ் இங்கே ஸ்டே பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பிகாஸ் தே லைக் லெஸ் க்ரௌட் அண்ட் பீஸ்ஃபுல் ஸ்டே. கோவா பீப்புள் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இங்கே ரேஷ் டிரைவிங்கே கிடையாது, ஹாரன் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா பப்ளிக்கே வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டிரைவ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எங்களுக்கு. இந்த பிரிட்ஜு மேலே ரூம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு ரொம்ப ப்ரைடாக இருக்கும். இந்த பிரிட்ஜ் ஓஷனுக்கு மேலே இருக்குது, ஸோ அந்த வியூ எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி கூட அகோடா ஃபோர்ட்டும் இன்னும் சில சைட் சீயிங் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். லெட் சி ஹவு த டே வில் பி. இந்த ஃபோர்ட் 17th century போர்ச்சுகீஸ்னால அரேபியன் சீல கட்டப்பட்ட ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் வந்து டச்சுக்கு அகெயின்ஸ்டாக ஷிப்பிங் டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. இதில் ஒரு லைட் ஹவுஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஐலாண்டும், டால்ஃபின் வியூ பாயிண்ட்டும், டைமண்ட் வியாபாரியோட ப்ரைவேட் பங்களாவும் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த பிளேசஸோட வீலாகவும் போட போகிறோம். டோன்ட் மிஸ் டு வாட்ச் த அப்கமிங் வீடியோஸ்.